கிறிஸ்துவாண்டவரில் அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, பொதுக்காலம் 18வது வாரத்திலே பயணிக்கின்ற எங்களுக்கு ஆண்டவருடைய வார்த்தைகள் தருகின்ற செய்தி என்ன என்று சிந்திக்க நாம் ஒவ்வொருவரும் கூடியிருக்கிறோம். இன்றைய நாளுக்குரிய மூன்று இறை வார்த்தைகளையும் நாம் படிக்கின்ற பொழுது உண்மையான மகிழ்ச்சியை பெற்றுக் கொள்வதற்கு அடிப்படையாக அமைவது இறை ஞானமா உலக ஞானமா என்று வினா எழுப்பி அதற்குரிய விடையை நாங்களே எங்களுடைய வாழ்க்கையிலே கண்டுகொள்ள இன்றைய இறை வார்த்தைகள் அழைத்து நிற்கின்றன. இன்றைய முதலாவது இறை வார்த்தை படிக்கின்ற பொழுது சங்க திருவுரையாளர் எல்லாம் வீண் என்று சொல்லுகிறார், எல்லாம் வீணிலும் வீண் என்று சொல்லுகிறார். இந்த உலகத்திலே நாம் சேர்த்து வைப்பவை அனைத்தும் எங்களோடு வரப்போவதில்லை. நாம் எதற்காக பாடுபட்டு உழைக்கிறோம், எதற்காக இரவு பகலாய் தெரிகிறோம், எதை அடைய வேண்டும் என்று நாம் ஆசைப்படுகிறோம், அத்தனையும் எம்மோடு கூட வரப்போவதில்லை. ஆகவே அனைத்திலும் வீண்கென்று இன்றைய முதல் இறைவார்த்தை சொல்லுகிறது. இரண்டாவது இறைவார்த்தை படிக்கிற பொழுது புனித பவுல் சொல்லுவார், எல்லாவற்றையும் விட மேலுலகை சார்ந்தவை பற்றி நாடுங்கள். அது இறைவனுக்கு உரியது என்கின்ற அர்த்தத்திலே ஆண்டவருக்குரியதை தேடுங்கள் என்று புனித பவுல் அடிகளார் எங்களுக்கு அறிவுறுத்துகிறார். நற்செய்தி வாசகத்திலே ஆண்டவர் இயேசு அந்த செல்வந்தனுடைய மனநிலையை சுட்டி காட்டி நாம் எப்படிப்பட்டவர்களாக இருக்க வேண்டும் என்று எமக்கு சொல்லித் தருகிறார். இந்த மண்ணிலே நாம் எதை சேர்த்து வைத்திருக்கிறோம், யாருக்காக சேர்த்து வைத்திருக்கிறோம், ஏன் சேர்த்து வைத்திருக்கிறோம் என்று சிந்தித்து பார்க்கின்ற பொழுது எதுவும் எங்களுக்கு உரியது அல்ல என்கின்ற உண்மையை ஆண்டவர் இயேசு இன்றைய நற்செய்தியிலே எங்களுக்கு தருகிறார். அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, கடவுள் தான் படைத்த உலகையும் வாழ்கின்ற மக்களையும் பார்ப்பதற்காக விண்ணகத்தில் இருந்து மண்ணகம் வந்து அங்கே சென்று கொண்டிருக்கிறார். ஒவ்வொரு இடமாக அவர் போய்கொண்டிருக்கிறார். போற வழியிலே ஒரு செல்வந்தரை காண்கிறார். செல்வந்தரை கண்ட கடவுள் அவனுக்கு தன்னை வெளிப்படுத்துகிறார். நான் கடவுள், நான் படைத்த உலகையும் மனிதர்களையும் பார்ப்பதற்காக வந்திருக்கிறேன் என்று சொன்னார். மிகவும் மகிழ்ச்சி அடைந்த செல்வந்தன் கடவுளை வரவேற்று அங்கே தனக்குரியவை எல்லாவற்றையும் சுட்டி காட்டுகிறான். கடவுளை பார்த்து சொன்னான், கடவுளே அங்கே பாருங்கள், அது என்னுடைய அரண்மனை. இங்கே பாருங்கள், என்னுடைய தோப்பு. அங்கே பாருங்கள், என்னுடைய வயல் நிலம் என்று தனக்குரிய எல்லா சொத்துக்களையும் அடுக்கி அடுக்கி கொண்டு போகிறார். அப்பொழுது எல்லாவற்றையும் கண்ணுற்ற கடவுள் அந்த செல்வந்தரை பார்த்து சொன்னாராம், இந்த உடல் நீ எனக்கு சொந்தமானவன் என்று சொன்னாராம். அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, இதை எங்களில் பலரும் நாம் உணர்வதில்லை, இதை நாம் எங்களுடைய வாழ்க்கையிலே சிந்திப்பதில்லை. நாம் இந்த மண்ணிலே இருக்கின்ற பொழுது எதையோ தேடி ஓடிக்கொண்டிருக்கிறோம். அந்த ஓட்டத்திலே நாம் ஏதாவது ஒன்றை எப்படியாவது அடைந்துவிட வேண்டும் என்பதுதான் எங்கள் ஒவ்வொருவருடைய குறிக்கோளாகவும் இருக்கிறது. பலருக்கு ஏன் ஓடுகிறோம் என்றும் தெரிவதில்லை. இன்னும் சிலருக்கு ஓடுவதனால் நமக்கு கிடைக்கப் போவது என்ன என்பதும் அவர்களுடைய சிந்தனைகளில் இல்லை. ஆனால் அனைவருமே ஏதோ ஒன்றை தேடி ஓடிக்கொண்டிருக்கிறோம். சிறுவர் முதல் பெரியவர் முதல் அதை தேடி ஓடிக்கொண்டிருக்கிறோம். அது என்னவென்று அறிஞர்கள் கூறுகிறார்கள், ஆன்மீகவாதிகள் சொல்லுகிறார்கள், அதாவது செல்வத்தை நோக்கி, பணத்தை நோக்கி. ஏனெனில் ஏதோ ஒரு விதத்திலே இன்று இந்த உலகத்திலே புகுத்தப்பட்ட ஒரு வித்தியாசமான ஒரு சிந்தனை, பணத்தினால் எதையும் சாதிக்கலாம், பணம் இருந்தால் எப்படியும் வாழலாம் என்கின்ற ஒரு சிந்தனை இன்று சிறுவர் தொடக்கம் முதியவர் வரை ஊட்டப்பட்டிருக்கிறது. ஆகவே எல்லோரும் இந்த பணத்தில் செல்வத்தில் திருப்திப்படுகிறவர்களாக காணப்படுகிறார்கள்.
ஆகவே இந்த சிந்தனையை, உலக சிந்தனையை என்று நாம் சிந்திக்கின்ற பொழுது இன்று எங்களுக்கு தரப்பட்டிருக்கிற மூன்று இறை வார்த்தைகளும் இந்த சிந்தனைக்கு எதிர்மாறானதாக இருக்கிறது. எல்லாம் வீண் என்று சொல்வதன் மூலமாக இது எங்களை ஆழமாக சிந்திக்க வைக்கிறது. இது எங்களுடைய வாழ்வு அல்ல, மேலுலகை சார்ந்தவை பற்றி எண்ணுங்கள் என்று சொல்வதன் மூலமாக ஏதோ என்று எங்களுக்கு அப்பால் இருக்கிறது என்ற சிந்தனை ஊட்டப்படுகிறது. நற்செய்தி வாசகத்திலே ஆண்டவர் இயேசுவினுடைய உன்னதமான போதனை எங்களை ஆழமாக, எங்களை பற்றியே நாம் என்ன செய்ய வேண்டும் என்பதை நமக்கு கற்றுத்தருகிறது. அன்புமிக்க சகோதரங்களே, இந்த நிலையில்தான் நாம் உலக ஞானத்தையும் இறை ஞானத்தையும் சற்று ஒப்பிட்டு பார்க்க வேண்டும். இந்த உலக ஞானம் சொல்லுகிறது, இந்த உலகத்திலே எதையும் பணத்தால் சாதிக்கலாம் என்று சொல்லுவது உலக ஞானம். ஆனால் இறைஞானம் சொல்லுகிறது, பணத்தால் மட்டுமல்ல, ஆண்டவருடைய ஆளுகையினாலே, அவருடைய பிரசன்னத்தினாலே நாம் எதையும் சாதிக்க முடியும். இறைவனில் தங்கி வாழ்வதன் மூலமாக நாம் எதையும் சாதிக்க முடியும் என்று இறைஞானம் சொல்லுகிறது. ஆனால் இன்று நாம் எல்லோரும் இந்த உலக ஞானத்தை படி பின்பற்றப் போகிறோமா, இறைஞானத்தின் படி பின்பற்றப் போகிறோமா? பணம் இருந்தால், சொத்திருந்தால், செல்வம் இருந்தால் இந்த மண்ணிலே வாழலாம் என்கின்ற ஒரு எண்ணப்பாடு நமக்கு தரப்படுகிற பொழுது, இல்லை, கடவுளுடைய ஆசீரம், அவருடைய பிரசன்னமும், அவரிலே நாம் தங்கி இருக்கிற தன்மையும் எங்களை வாழ வைக்கும் என்று சொன்னால் நாம் அதை ஏற்றுக்கொள்ளுவோமா? இந்த சிந்தனை எங்களுடைய கையிலே விடப்படுகிறது. எங்களுக்கு என்று உலக ஞானம் வேண்டுமா, இறை ஞானம் வேண்டுமா? அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, நாம் மகிழ்ச்சி அடைவதற்கு வாழ்வை தேடி அறிய வேண்டும் என்று சொல்லுகிறது உலக ஞானம். ஆனால் இறைஞானம் சொல்லுகிறது, மகிழ்ச்சி அடைவதற்கு எங்களிடம் உள்ள வாழ்வை நாமே இழக்க ஆயத்தமாக இருக்க வேண்டும் என்று சொல்லுகிறது. வாழ துடிக்கின்ற மனிதன் இன்றைய உலகிலே எப்படியாவது தான் வாழ்ந்துவிட வேண்டும் என்று எண்ணுகின்ற மனிதன் வாழ்வை இழப்பதற்கு தயாராக இருப்பானா? அப்படி என்று சொன்னால் இன்று நாம் உலக ஞானத்தையா அல்லது இறை ஞானத்தையா பின்பற்றப் போகிறோம் என்று சிந்திக்கலைக்கப்படுகிறோம். மற்றவர்களை அதிகாரத்தின் படி ஆடுபவர்கள், வலியவர்கள் என்று சொல்லுகிறது உலக ஞானம். ஆனால் அனைவருக்கும் பணிவிடை புரிவதே உண்மையான வல்லமை என்று சொல்லுகிறது இறைஞானம். இன்று இதை கங்கள் மட்டிலே போடுகின்ற பொழுது நாம் எதை ஏற்றுக்கொள்ளுவோம்? மற்றவர்களை அடக்கி ஆள்வதன் மூலமாக எங்களுடைய ஆளுமையையும் வல்லமையையும் தக்க வைக்க வேண்டும் என்று எண்ணுவோமா, அல்லது முற்றுமுழுதாக மற்றவர்களுக்கு பணிந்து அவர்களுக்கு பணிவிடை செய்வதுதான் உண்மையான வல்லமை என்று நாம் நினைப்போமா? எண்ணி பாருங்கள் அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, இது இன்று எங்களுடைய கையிலே தரப்படுகிறது. இன்று நாம் இந்த உலகத்திலே வாழுகின்ற பொழுது பலரிடமிருந்து பலவற்றை பெறுவதன் மூலமாக எங்களுக்கு ஒரு இன்பம் கிட்டும் என்பதுதான் உலக ஞானம். ஆனால் இறைஞானம் சொல்லுகிறது, பெறுவதில் அல்ல, கொடுப்பதில்தான் உண்மையான இன்பம் இருக்கிறது என்று சொல்லுகிறது. அப்படி இருக்கிற பொழுது ஓடி ஓடி எதையாவது பெற்றுக் கொள்வோம் என்ற நினைப்போடு வாழ்கின்ற நாம் இம்மிடம் இருப்பவற்றையெல்லாம் கொடுப்போம் என்கின்ற ஒரு எண்ணப்பாட்டிற்கு எங்களால் வர முடியுமா? இதை நாம் ஆழமாக என்று சிந்தித்து பார்க்க வேண்டும். ஆக எங்களுடைய வாழ்க்கையிலே என்று எங்களுக்கு மகிழ்ச்சியை தரக்கூடியது எது என்பதை நாங்களே சிந்தித்து பார்க்க வேண்டும். உலக ஞானத்தின்படி வாழ்வதா, இறை ஞானத்தின்படி வாழ்வதா எமக்கு மகிழ்ச்சியை தரும்? அன்புமிக்க சகோதரங்களே, உலக ஞானத்தின்படி வாழுகின்ற பொழுது இந்த மண்ணிலே நாம் வாழுகின்ற வேளையிலே எங்களுக்கு அற்ப அற்ப மகிழ்ச்சி கிடைக்கும், இல்லை என்று சொல்வதற்கே அல்ல. ஆனால் அந்த மகிழ்ச்சி எப்பொழுது எங்களையோடு தங்கப் போவதில்லை. ஏனெனில் எமக்கு அவை கிடைக்காத பட்சத்திலே, நாம் விரும்புபவை எமக்கு கிடைக்காத பட்சத்திலே, நாம் எதிர்பார்ப்பவை எமக்கு கிடைக்காத நேரங்களிலே நாம் துக்கப்படுகிறோம். ஆனால் இறைஞானம் அப்படி அல்ல. எதையும் எதிர்பார்த்து வாழ்வதல்ல, எவரையும்
அதிகாரத்தால் ஆளுகின்ற வாழ்வு அல்ல, எதையும் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று துடிப்பது அல்ல, எதையும் சாதிக்க வேண்டும் என்று அலைவது அல்ல. மாறாக எல்லாம் ஒரு அமைதியான நிலையிலே கிடைக்க வேண்டிய நேரத்தில் கிடைக்கும், இழக்க வேண்டிய நேரத்தில் நாம் எல்லாவற்றையும் இழக்க வேண்டியும் ஏற்படும் என்கின்ற ஒரு சிந்தனையோடு வாழுகின்ற வாழ்வுதான் இறைஞானம் காட்டுகின்ற வாழ்வு. ஆண்டவர் இறைஞானம் காட்டுகின்ற வாழ்வுக்கு என்று நற்செய்தியின் மூலமாக எங்களை அழைக்கிறார். அந்த வாழ்வின்படி நாம் எங்களை முழுமையாக அர்ப்பணிக்க தயாராக இருக்கிறோமா? சிந்தித்தவர்களாக எங்களை முழுமையாக ஆண்டவரிடம் சரணாகதி அடைய எங்களை விட்டுக் கொடுத்து இந்த வாரம் முழுவதும் பயணிப்போம். ஆண்டவர் தாமே என்னை உங்களையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.